சின்ன பசங்களாம் பாருங்க காரணம் என்ன தெரியுமா சிரிச்சுட்டே இருக்கான் அவனுக்கு இந்த பிக்கல் பொங்கல்லாம் எதுவுமே கிடையாது அப்பா காசு கொடுப்பாங்க அம்மா காசு கொடுப்பாங்க கடையில் முட்டாய் வாங்கி தின்னமா நாலு பாட்டை பாடணமான்னு ஜாலியாக இருப்பான் இந்த சொந்த வந்தம் எப்போ நெருக்கடி கொடுக்குதுமோ அப்பயே வாழ்க்கை தொலைஞ்சி ஒன்றும் இல்லாமல் போகிறான் சார் பையனுக்கு எது சார் சந்தோஷம் மாமா ஊர்லேருந்து வந்தாருங்கிறது சந்தோஷம் இல்லை அவர் வர்றப்ப ஏதாவது பழம் தீன் பண்ணை வாங்கி வர்றாரா அப்படிங்கிறது தான் சந்தோஷம் அதை விட இன்னொரு சந்தோஷம் இருக்குது என்னது அவர் மாமா மகளோட வர்றாரா அப்படிங்கிறது அதை விட ரொம்ப சந்தோஷம் அது அந்த மாமா மகன் வந்தா இப்ப மாமா பொண்ணுன்னு கூப்பிடுறது இல்ல சார் எப்படி கூப்பிடுறா எப்படி தெரியுமா கூப்பிடுறான் மைமா பொண்ணுன்னு தான் கூப்பிடுறான் இந்த பொண்டாட்டின்ற ஒரு சொந்த வந்ததுக்கு அப்புறம் தான் சார் ஆம்பளியால் போற நடுத்தல நினைக்கிறான் அப்படியா அன்னைக்கெல்லாம் ஒரு சட்டம் போட்டாங்க சார் என்ன பழைய ஐநூறு நோட்டு ஆயிரம் நோட்டு எல்லாம் செல்லாதுன்னு இந்தியாவில் ஒரு சட்டம் போட்டாங்க தெரியுமா ஆமா ஒருத்தன் ஓடி வந்து என்கிட்ட கேட்கறான் சார் சார் இந்த பழைய ஐநூறு நோட்டு ஆயிரம் நோட்டு எல்லாம் செல்லாதுன்னு ஒரு சட்டம் போட்டாங்கல்ல ஆமாடா அதுக்கு என்னடாப்ப அதே போல இதுவரைக்கும் நடந்த கல்யாணம்லாம் செல்லாதுன்னு ஏதாவது சட்டம் போடுவாங்களா இருந்தா சொல்லுங்க சார்னு ஒரு ஆம்பளை வந்து

தவறு தான் இப்போ இதுக்கு நான் உதாரணத்தை சொல்றேன் உண்மையா தட்டுங்க நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் தஞ்சாவூர சுருக்கி தஞ்சைன்னு இப்போ நடுவர் கூட பாண்டிச்சேரியை சுருக்கி பாண்டின்னு சொன்னார் திருச்சிராப்பள்ளியை சுருக்கி திருச்சின்னு சொல்றோம் மூன்று தேவியை சுருக்கி மூதேவின்னு சொல்றேன் ஏதாவது நீங்க சொல்லுங்க நான் கீழே இறங்கி போயிட்டே இருக்கேன் அங்க பாத்தீங்கன்னா பூரா ஓட்டு எங்களுக்கு விழுந்து போச்சு சார் ஒன்னே ஒன்னு சொல்றேன் சார் கல்யாணத்துக்கு அப்புறம் சொந்த பந்தம்ன்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் ஆண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுங்களா யோசனை பண்ணி பாருங்க சார் என்னுடைய பெருமையை ஒன்னு உங்க மடியில் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன் உங்களுக்கு என்ன தம்பி அப்படி பெருமை பப்ளிக் எக்ஸாம்ல ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தொன்பது எடுத்த ஒரு பேராசிரியர் தான் பேசியிருக்கேன் தயவு செஞ்சு அதுக்காக எனக்கு ஒரு கைத்தடல கொடுங்க

பத்து வருஷமா பாக்கெட்ல வச்சிருக்காருங்க அது வரைக்கும் ஜெல்ல அறிக்காம இருக்கு நான் பாத்து கேட்டேன் அடே கல்யாணமான முத வருஷமே பொண்டாட்டி சரியில்லைன்னு அடிச்சு அவங்க அம்மாட்டுக்கு துரத்திடுறானே நீ கல்யாணமாய் பத்து வருஷம் ஆகுது பொண்டாட்டியோட போட்டோவை பாக்கெட்லயே வச்சிருக்கிய பொண்டாட்டினா அவ்வளவு பிரியமான அதெல்லாம் ஒண்ணு இல்ல வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை கடங்காரம் தொல்ல சாகலான்னு முடிவு பண்ணிட்டேன்னா என் பாக்கெட்ல இருந்து என் பொண்டாட்டி போட்டோவை எடுப்பேன் இப்படி பார்ப்பேன் இதை விடவாடா நமக்கு லைஃப்ல ஒரு கஷ்டம் வரப்போகுது அப்படி நடப்ப பூரா கஷ்டம் மறைஞ்சு போயிடுங்கிற ஐயா அப்படியா நான்லாம் அப்படி கிடையாது எனக்கு ஒரு கஷ்டம் வந்தா நான் செல்லுலே போட்டோ வச்சிருக்கேன் இதை எடுத்து இப்படி பார்ப்பேன் அப்படி ஆன் பண்ணுவேன் அந்த போட்டோவை பார்த்த உடனே உள்ள வச்சிருவேன் பொண்டாட்டி போட்டோ தானே என் மாமியா போட்டோ வச்சிருக்கேன் அது ஒரு சிக்கலான ஆளு ஏன் இந்த சண்டாலியை பத்த சண்டாலி அந்த அம்மா தானே அந்த அம்மாவே முறைச்சு பாப்பேன் இந்த சின்ன செல்லுல ஒரு வச்சிருக்கேன் ஒரு போட்டோ ரொம்ப பிரச்சனை இதை பாப்பேன் யாரு இது இது என் சின்ன மாமியா பாத்தியா சின்ன மாமியா பெரிய மாமியா ரெண்டையுமே பாக்கெட்லயே வச்சிருக்கேன்னு சொல்லுங்க இதுவா பரவாயில்ல சார் ஆனா ஒரு விஷயத்துல என் பொண்டாட்டி மாதிரி யாரும் கிடையாது சார் பெருமையோட சொல்றேன் என் பொண்டாட்டி மாதிரி உலகத்துல டிவி பாக்குறதுக்கு ஆளே கிடையாது அப்படியா எப்படி தெரியுமா என் பொண்டாட்டி டிவி பாப்பா எப்படி இதோட அநியாயமா இருக்கு பத்தியும் உள்ள ஒரு வீட்டு இருபதியா வெளியில வந்துரு வாய திறந்தா மூட மாட்டேங்கிறாங்க என் பொண்டாட்டி எப்படி தெரியுமா டிவி பாப்பா என் பொண்டாட்டி கரண்ட் ஆஃப் கூட லைட் அடிச்சு பாக்குறேன் தெரியுது பாப்ப முன்னு எந்நேரமும் புருஷன கவனிக்கிறதுக்கு நேரமே கிடையாது மாமனார் மாமியார் சொந்த பந்தத்தை கவனிக்கிறதுக்கு பெண்களுக்கு நேரமே கிடையாது பூரா நேரமும் சீரியல பார்த்துட்டு இன்னைக்கு இங்க சொந்த பந்தம்னு வந்து பேச வரீங்களா வரலாமாம் ஒன்னே ஒன்னு சொல்றேன் உண்மையா இருந்தா இங்க இருக்குற ஆண்கள் கை தட்டுங்க இந்த பெண்கள் பூரா சீரியல பார்த்தா அழுகுறாங்கன்னா எங்க ஆண்கள் பூரா ஃப்ரிட்ஜ் பட்டியை பார்த்தே அழுகுறான் என்னைக்கு வச்ச குழம்ப சூடு காட்டி ஊத்துவாளோ